ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ராக்ஸ் தமிழாக பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு டியோ வீடியோ வேறு லெவல் மேட்ச் போட்டிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் லித்திஷுங்க. இந்த ஃபஸ்ட் மேட்ச் வந்து நாங்கள் சீரியஸாக தோத்துட்டோம். இதை வெளியில் சொல்கிறதுக்கு என்ன, நாங்கள் சீரியஸாக தோத்துட்டோம். ஆனால் இந்த மேட்ச் அவங்க வச்சு செய்யணுன்றதுக்காகவே அவங்கள வீடியோ போடுறதுனால சொன்னாங்க அவங்க யூடியூப் சேனலில். ஆனால் நாங்கள் வச்சு செய்யணுன்றதுக்காகவே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ நான் அவ்வளோக்கு அப்லோட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். பட் இந்த டைம் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியே ஆகணுங்க. நம்ம சேனலில் இதுக்கு மேலே ரெண்டு வீடியோ வரப்போகுது. ஒன்று லாக் வீடியோ, இன்னொன்று ஃப்ரீ ஃபயர் வீடியோ. ஃப்ரீ ஃபயரில் இம்பார்ட்டண்ட் மேட்ச்சு, அது மட்டும்தான் போடுவேன். பைக்கில் லாக் போகிறதெல்லாம் போடுவேன். இந்த பக்கம் வந்துட்டான் உழு டொப்புன்னு, சாமி என்ன ஷார்ட் ஆடே, நான் விளையாட்டு கட்டுறாப்பிலன்ற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. செம்ம ஃபன்னு வடப்பாக இருந்துச்சுங்க, சீரியஸாக சொல்கிறேன். அவனுக்கு வந்து சேட்டலைட் பேக் இருக்கும். சரி, இவனை விட்டான், சரி அவனை அடிச்சிடலான்னு பார்த்தேன். நித்திஷ் பிடிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அவன் சொன்ன மாதிரி அவனே முடிச்சிட்டான். நித்திஷ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனாக தரேங்க, மறக்காமல் லாக்ஸ் ஃபேமிலி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். லாக்ஸ் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் லாக்ஸ் தமிழா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனக்கு ஒன்று உழுந்திருக்கும் பாருங்களேன். ஐயோ, இந்த இடத்துல எப்படியோ இது பண்ணிட்டு போனேன். அப்பா, டெத். இப்போ எமௌண்ட் போடுறான்டா டே, எனக்கா நீ எமௌண்ட் போட்ட, இதுக்கு மேலே நீ எனக்கு ஜென்மத்துக்கும் எமௌண்ட் போடக்கூடாதுடா. அந்த மாதிரி நான் இப்போ செஞ்சு விட்றேன்டா உன்னை பார்க்குற, நீ அதையும் பார்க்குற. லாக்ஸ்னால் யாருன்னு தெரியாது உனக்கு. நித்திஷ் இங்கே ஒரு ஒன் வீடு ஆடிருப்போம், செம்ம ஒன் வீடு வாங்க, வேற லெவலுங்க அந்த ஒன் வீடு. எனக்கு பார்த்து சத்தியமாக வடப்படாமச்சு, அந்த அவனை இது பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ரெண்டும் டேப்பு, என்ன பண்ணுன்னு தெரில. இப்போ பாருங்கள், டொம்மு உளுடா, நெத்தி நெத்தியா கில் எடுத்துட்டு வச்சு. கில் கன்ஃபார்ம் பண்ணு. இன்னொருத்த இங்கே வருவான். ஓய்யோ, நான் ஷார்ட்டுங்க லா போடுற மச்சி, போடுறா. ஆ, செம்மையாக ஒன் வீடு ஆடிட்டாப்பில். இப்போது இங்கே வந்து நான் ஒன்ட்டை சீரியஸாங்க, ஒன் டேப் தான். ஏதோ ஒன்று ஒன்று மட்டும் டபுள் புல்லட் போயிடுது எனக்கு தெரியாமலையே. நான் என்ன பண்ணுறது, இங்கே பார்க்கும் போதெல்லாம் நித்திஷ் மாதிரியே தெரியுது. ஏன்னா எதுக்கு கேரக்டர்ஸ்க்கு ஆன் பண்ணி ஸ்கைலர் யூஸ் பண்ணுறோன்னா, ஒன் டேப் தானே ஹெட்ஷா, வெறும் பாடி ஷாட் பட்டால் க்ளோவல் போட்டே ஏற்றிக்கலாம்ல. அதனால தான் எல்லாமே இது பண்ணோம். இந்த இடத்துலலாம் சீரியஸாக நான் ஒரு புல்லட் தான் யூஸ் பண்ணேன். இங்கே நூலும் பார்த்துக்கோங்க, இவன் வந்து ஒரு வாய்ப்பு வச்சுங்க. அவன் யாருன்னு சொல்கிறேன், இதோ உழுகும் பாரு, காமி கொம். சமயம் அந்த ரவுண்டும் ஜெயிச்சிட்டோம். 3-0 என்ற நிலையில் லாக்ஸ் தமிழா டீம் முன்னாடி நிற்குதுங்க. லாக்ஸ் தமிழாக்கு ஃபஸ்ட்டு மீனிங் சொல்லிடுறேன். லாக்ஸ்னால் யாருன்னா, எல் ஃபார் லித்திஷ், ஏ ஃபார் ஏட்ரின். அவங்க ஏட்ரின் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போன வீடியோ பார்த்துருந்தா தெரியும். நாங்கள் ரெண்டு பேர் தான் இதுக்கு போயிருந்தோம், ஹில்டிக்கு போயிருந்தோம். ஏட்ரின் அப்புறம் கிருஷ்வந்த். நான் வேணால் ஒரு வீடியோ போடுறேன், நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கேம் பிளே வெர்சஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் தான் அவன் காரை தான் ஓட்டியிருப்பேன் சரிங்களா. ஐயோ, என்ன ஷாட்ரா, காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அப்புறம் இந்த ரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அவனை கன்ஃபார்மாக அடிக்கணும்டா மாப்பிள்ள அப்படின்னு நினச்சி அவனுக்கு அடி. இந்த இடத்துல தாங்க தெரியாமல் தானே டபுள் புல்லட் விழுங்கும், விழுந்துச்சு. அவனும் மெடிக்கிட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டாப்பில். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறது, ஸ்கைலருக்கு போட்டேன், தூக்கினேன். இதெல்லாம் என் பிரச்சனையா, கால் நல்லா தெரியுது, கால்லையே போட்டிருக்கலாம். ஆனால் ஒன் டேப் பண்ணுறதுனால தான் நான் ஸ்கைலர் யூஸ் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ண முடியுங்க அதுக்குன்ட்டுலாம். இந்த இடத்துல அவன் வந்து ஒன் வீடு ஆடிடுவான், செம்மையாக ஒன் வீடு ஆடுவாங்க. அவன் ஆப்போனண்ட்டும் இது தான், சரியான பிளேயர் தான். நான் இல்லைன்னாலும் சொல்ல, ஆப்போனண்ட் பார்த்துக்கோங்களே. இப்போது சும்மா டும்மு டும்முன்னு நெத்திலேயே ஒன்று கொடுப்பான், கொடுத்தானா ஒன்று. நெக்ஸ்ட்டு அவனை, ரெண்டு பேர் போங்கடான்னு அனுப்பி விட்டான். இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஜெயிச்சிருப்போம்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஜெயிச்சிருப்போம். இந்த ரவுண்டு வந்து எலிமினேட்டுங்க, ரெண்டு பேரும் எலிமினேட்டு. அவங்களுக்கு இது போயிடுச்சு. இந்த இடத்துல ஒன்று உழுவும் பாருங்கள், டன் டடா டடா டடா, அவனுக்கு பெட்டி தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இதுக்கு மேலே அவனுக்கு அமௌண்ட் பண்ணலான்னு தான் போட்டேன், எமோட் போடலான் தான் வச்சுருந்தேன். ஆ, போட்டு எமோட்டை.
அவனுக்கு சேட் லைப்ஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ மூணு ரவுண்டில் நிலையில் நம்ம வெளியில் இருக்கோம். இப்போது இங்கேயே அடிச்சிருக்கலாம், ஆனால் என்னால் முடியல, ஏன்னு தான் புரியல. ஸ்கைலர் இங்கேயும் போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல, இன்னா ஸ்கைலர் அடிக்கிறீங்க, அதை அடிக்கிறீங்க, இதை அடிக்கிறீங்கன்ட்டு. அப்போ எதுக்குலாம் ஸ்கைலர் கேரக்டர்ஸ்க்கு ஆன் பண்ணி வைக்க சொன்னேன். என்ன இந்த இடத்துல அடிச்சிருக்கலாம் போல, என்ன நான் அடிக்கலை. நியூ மாட்டி விட்டானா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அடித்தானா இப்போ பார்த்துக்கோங்களேன். முன்னாடி போய் குளோவல் போடப்பில், குளோவல் போட்டு அவனும் அடிக்க விடாம என்னையும் அடிக்க விடாம அடிச்சு விட்டாங்க. இப்போ மூணு மூணுலேருந்து இருக்கிறதே நம்ம டீம் எலிமினேட் ஆகிவிட்டதே. ஓகே, இப்போ அப்பவும் அவன் இதுக்குள்ளே தான் இருக்கான், அவன் எலிமினேட் ஆகிட்டாப்பில். இந்த ரவுண்ட்லாம் எனக்கு சத்தியமாக புரியலைங்க. நான் தான் அடிக்கிறேன் நான் ஒன் டேப்பே இல்லை, என் தம்பி ஹா கீக் போட்டு வச்சுட்டானே புரியலைங்க. ஆனால் எப்படின்னு தெரில. இந்த இடத்துல ரெண்டு புல்லட்டு, நானே சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ரெண்டு புல்லட்டு, இந்த இடத்துல நான் எனக்கு ஸ்கைலர் போடக்கூடாதுன்னுட்டா, நான் போட்டேனா இல்லையான்னு தெரில. சரிடா, நம்ம தானே ஸ்கைலர் போடக்கூடாதுன்னு அப்படியே விட்டாப்பேன். இந்த அலையெல்லாம் வந்தேன், சுற்றி பார்த்தேன், காணோம். அவங்க பயந்து ஆடுறாங்க, என்னன்னே தெரில. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ரெண்டு விஷயம், இது ரெண்டு தானே இருக்குது. அதனால் பயந்துட்டு ஆடிட்டு சாமி டென்ஷன் படுத்திக்கிட்டு நம்மளால் தாங்கவே முடியலங்க. இந்த ஐடி யாரோடது தெரியுங்களா? இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன், இந்த ஐடி வந்து யாரோடதுன்னா நம்ம ஏட்ரினோடு தான். இந்த ஐடி உடு நெத்தியில் இவனுக்கு அமௌண்ட் போடுறேன். ஓகே, இந்த ரவுண்டு நம்ம தான் வின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இப்போ நான் எத்தனை மணிக்கு பிடிச்சிட்ருக்கேன்னா, நைட்டு 1:15, நான் 15 மினிட்ஸ் ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். அப்போ 1 மணி டைம் அப்படி விழுஞ்சு பாரு ஒன்றுப்பா. இப்போ 1 மணியில் பிடிச்சிட்ருக்கேன், நாளைக்கு காலையில் தான் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி இப்போ முடிஞ்சால் இப்போவே அப்லோட் பண்ணிடுவேன். அப்படி சப்போஸ் முடியலன்னா காலையில் தான் அப்லோட் பண்ணுவேன். காலையில் 9:00 வீடியோ வந்துடுங்க, பயப்படாதீங்க. 9:00 வீடியோ வந்துடும், அது இந்த வீடியோலையே சொல்லிக்கிறேன். 9:00 வந்துடும். வரலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ஏன் 9:00 வரலன்னு. வந்துடுங்க, பயப்படாதீங்க. எனக்கு வியூஸு இல்லை, எனக்கு லைக்ஸு இதுதான் எனக்கு வேணும். நீங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த இடத்துல நான் ஒரு 1 வீடியோ நினைக்கிறேன். இது எப்படி தெரியுங்களா? போய்யோ, இந்த இடத்துலலாம் நான் எதிரே பார்க்கலுங்க, உழுகுது நெத்தி நெத்தியாக. ஐயோ சாமி சமங்க. அப்புறம் இந்த இடத்துல தோற்றுருவோன்னு தான் நினைக்கிறேன், சத்தியமாக தெரில. ஏன்னா இது வீடியோ பிடிச்சி 3 நாளே, ஆனால் பேசுறது இப்போ தான். இந்த இடத்துல வந்து இருந்துங்க, ஒன் டாப் விழுகலை, லித்திஸ் போய் செத்துருவான், பாடிக்கில் தான் விழுந்துச்சு. சரி, நம்ம என்ன பண்ண முடியாதுக்கு, பாடி கில்லுக்கெல்லாம் நம்ம எதாவது பண்ணிட்டுருக்க முடியுமா கைஸ்? லித்திஸ் போய் டெத் ஆயிடுவாப்பில், லித்திஸ் போய் அங்கே போய் டெத் ஆகிடுவாப்பில். நான் போய் அடிச்சிடலான்னு தான் போனேன், ஆனால் குளோவல் சுற்றி போடுறதே கிறுக்கு தரமாக வேலையெல்லாம் பண்ணிருந்தாப்பில. சரி பரவாயில்ல, நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவன் இப்போ வந்துடுவான், இப்போ வெயிட் பண்ணுங்க. 3:00 இல்லை 4:00 கரெக்டாக தரல, 3:00 தான் நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் ஜெயிச்சிருவேன், இது இல்லை ஜெயிச்சுட்டு அடுத்த ரவுண்டும் ஜெயிச்சிடும். அடுத்த ரவுண்டு எலிமினேட் ஆவன், எலிமினேட்டுனா ரெண்டு பேர் ஒருத்தன் கன்ஃபார்ம் எலிமினேட்டு தான் ஆகணும். எலிமினேட் ஆகணும்னா நான் அவன் அடிக்க தான் வந்தான். அந்த மாதிரி லூஸ்தனமாலாம் போய் எலிமினேட்டெல்லாம் ஆகலை. ஆனாலும் அவன் எலிமினேட் ஆகிற நிலைமைக்கு நாங்கள் விட்டுட்டோம் அவனை. டொம் விழுஞ்சது தானே, கரெக்டாக ஒழுக வேண்டியது தானே. இது தாங்க ஸ்கின் இல்லாத குறைன்னு எதுக்கு சொல்லுவாங்க. ஸ்கின் இருந்துச்சுன்னா அதுவும் 1 பஞ்ச்மேன் எல்லாம் இருந்துச்சுன்னா சாமி நெத்தியெல்லாம் பறக்க விட்டுருவாங்க. ஆனால் 1 பஞ்ச்மேனுக்கு எங்கே போகிறது? இந்த ஐடி பிடிச்சிருந்துச்சுன்னா, யார்கிட்டயாச்சும் 1 பஞ்ச்மேன் இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லித்திஸோட இதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாக்ஸ் தமிழ் ஃபேமிலி போகிறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நம்ம கெத்துன்ற காமிக்கிறீங்க. நான் கூட லார்க் ஸ்ரீராமன் விற்கலான்னு தான் பார்த்தேன்,
லித்திஸ் நான் லித்திஸ் வந்து சொன்னால் லார்க்ஸ் எலன் ட்ரிபிள் ஒன்னு வச்சுட்டானா, நீ வேணாம் மச்சா, நீ எலன் ட்ரிபிள் ஒன்னே வை, நம்ம நட்பு வெளியில் தெரியணும்னா பரவாயில்ல, நம்மக்குள்ளேயே தெரிஞ்சால் போதும், எனக்கு வேறு பேர் தெரில அதனால்தான், இல்லாட்டி நம்ம நம்ம வெளியிலலாம் நட்புன்னு தெரிய தேவையில்ல, நம்மக்குள்ளே இருந்தால் போதும்னே. இது இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு நான் ஹேக் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குங்க, ஏன்னா டக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் க்ளோவில் விடுதா, க்ளோவில் போட்டு இதை சுற்றுறேன், மெடிக்கெட் சுற்றுறேன். ஐயோ சாமி, எனக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா ஹேக்கெல்லாம் இல்லை. அப்புறம் தான் என் தம்பி சொன்னான், அது வீடியோ அப்படி பண்ணால் அப்படி தான் ஆகும்னா. அப்பா, எனக்கு அப்போ தான் நிம்மதியாக ஆச்சு. இப்போ அப்படி இங்கே டொம் விழுக்க மாட்டிங்கிறதுங்க, என்ன பண்ணணுன்னே புரியலைங்க. இப்போ ஒரு ஃபோன் பண்ணாங்க, ஏன்னா ஸ்கைலர் யூஸ் பண்ணுறேன்னுங்க. எதுக்குடா பின்ன ஸ்கைலர் கேரக்டராக எட்டு வர சொன்னேன், சாமி இவங்களுக்கு கூட நான் பட்ட பாடுருக்கே. ஐயோ வெளியில் வராப்பில் நம்மளுக்கெல்லாம் செம்ம டென்ஷனுங்க. அப்புறம் நீங்கள் ரிவெஞ்ச் கிரியேட் பண்ணுங்கள், ரிவெஞ்ச் அவங்க லாஸ்ட்டில் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, நாங்கள் இனிமேல் உங்கள் கூட ஆடவே மாட்டோம் ப்ரோ அப்படின்ட்டாங்க. சாமி ரொம்ப பாவம், அவங்க பயந்துட்டாங்க, ஏன்னா விழுந்தது அப்படி ஷார்ட் அப்படி. அதனால் நானும் நீ ரிவெஞ்ச் கிரியேட் பண்ணி, ரிவெஞ்ச் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டேன். இந்த உழுகுடா உழுகுடா டொம் டொம் டொம், எனக்கு நானும் ஒன்றா படிக்கணும்னு தான் ஆசை, சும்மா போயிட்டு அழுத்திக்கிட்டு இது பண்ணிட்டு அதெல்லாம் எனக்கு எதுக்குங்க ஆசை. சரி, இவன் என்னை இது பண்ணிடுவோன்னு நினச்சேன், பண்ணல நல்ல வேலை. அப்புறம் இங்கே தான் எங்கேயா சிற்பான அப்படியே போனேன், ஒரு நாக்கா இல்லை பின்னாடி அவன் அடிச்சிட்டான் பிள்ளை லித்தீஸ்ன்னு நினைக்கிறேன். லித்தீஸ் அடிச்சிட்டானா, வருவானா, வரமாட்டானா, லித்தீஸ் அடிச்சிட்றியாடா அடிச்சிட்றியாடா. இங்கேருந்து ஒருத்தன், சரி நான் அப்படியே போயிட்டு மெடிக்கல் சுற்றிட்டு வரலாமான்னு பார்த்தா ஜோன், சரி நான் அப்படியே போயிடுறேன் இல்லை அப்படின்னு சொல்லுவானே, ஒரு நாக் அடிச்சிட்டாப்பில் அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இங்கே தான் இருந்தான், அப்படியே வெளியில் வருவானான்னு பார்த்தேன், நம்மளுக்கு நான் ஜோன் பிடிச்சிட்டேன், வருவானான்னு பார்த்தேன், கரெக்டாக ஸ்கைலர் போட்டு வந்தான், அடிச்ச எலிமினேட்டுங்க. ஐயோ ஐயோ, நம்ம ஜெயிச்சிட்டோங்க, ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம், ஒன் டாப்பில் அடித்து அவனு ஜெயிச்சிட்டோங்க. சரி காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், பை காய்ஸ், பீஸ் அவுட்.